3 பாயிண்ட்ஸ் அவன் சம் நம்பர் 3 பாருங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்ஸ்லாம் சிம்பிள் தான் நீங்கள் பிடிஎஃப் ரெஃபர் பண்ணி தாராளமாக செய்யலாம் இல்லை நீங்களாம் செய்யுங்க ஓகே நம்ம சம் நம்பர் 3 இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஜெட் எக்ஸ் ஒய் ஜெட் என்னென்னு கொடுக்கல சப்போஸ் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு 3 குவான்டிட்டிஸ் 3 ஆட் பண்ணாலும் 3 மல்டிப்ளை பண்ணாலும் சேமாக இருக்
பை ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ செட் பை ஒன் மைனஸ் ஜெட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதே மூணு ஃப்ராக்ஷன் போட்டிருக்குல்ல, மூணு ஃப்ராக்ஷனை கூட்டியிருக்கிறா எல்எச்எஸ் அது அப்படியே மூணு அது செட் பெருக்கி இருக்கு பாரு. ஸோ இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி எதை வச்சு செஞ்சால் நல்லது அப்படின்னு கேட்டால் டேன் வச்சு செஞ்சுறது நல்லது அப்படின்னு தோணுது. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் பண்ணோம், ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் ஃபிஃப்த்து பார்ட் டேன் வச்சு செஞ்சோம்ல, எக்ஸாக்ட்லி அதே மாதிரி. இப்போது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, கன்சிடர் அ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஒரு முக்கோணம் ஏபிசியில் மூணு கோணத்தையும் கூட்டினா 180. அப்போது ஏ ப்ளஸ் பினா 180 மைனஸ் சி, ரெண்டு பக்கமும் டேன் அட்டாச் பண்ணேன். அப்போ டேன் அட்டாச் பண்ணேன்னா அந்த தான் ஃபார்முலா இருக்குல்ல, டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு டேன் ஏ ப்ளஸ் டேன் பி பை ஒன் மைனஸ் டேன் ஏ இன்டூ டேன் பி ஈக்குவல் டு மைனஸ். இது என்ன ஆயிரும், டேன்குள்ளே 180 ப்ளஸ் 180 மைனஸ் வரும்போது அந்த முன்னாடி இருக்கிற ஃபங்க்ஷன் மாறாது. அப்போ டேன் அப்படியே வரும், இந்த 180 மைனஸை விட்டுட்டு சி எழுதிக்கணும். இப்போ எனக்குள்ளே எதுக்கு மைனஸ் போட்டிருக்கேன்னா, இது ரெண்டாவது குவாட்ரன்ட் ஆல் சில்வர், அப்போ இது டேனாக இருக்கனால உனக்கு மைனஸ். அடுத்து குறுக்கு பெருக்கல் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன், அப்போ டேன் ஏ ப்ளஸ் டேன் பி ஈக்குவல் டு 180 மைனஸ் டேன் சினா மைனஸ் டேன் சி, அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இந்த ப்ராடக்ட். இந்த மைனஸ் டேன் சி இங்கே கொண்டாந்துட்டேன்னா உனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இப்போ இந்த ரிசல்ட்டையும் அவங்க கொடுத்துருக்குற கண்டிஷனையும் இங்கே கம்பேர் பண்ணி பாருங்களேன். எக்ஸுக்கு பதிலாக டேன் ஏ, ஒய்க்கு பதிலாக டேன் பி, ஜெட்டுக்கு பதிலாக டேன் சின்னு என்ன செய்யலாம், எடுத்தோம்னா இந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போது இதை ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, நம்ம வேலை என்ன, இதை ப்ரூவ் பண்ணுறது. இதை எக்ஸ்ஒய்ஜெட் வச்சு ப்ரூவ் பண்ணுறதை விட நம்ம பேசாமல் டேன் ஏ டேன் பி டேன் சியை வச்சு ப்ரூவ் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகே சரி, இதை எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த ஒன்று எப்படி இருக்குன்னு பாரு, டூ எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது எப்படி இருக்குது, டூ எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் வந்து டேன் ஏ தானே இப்போ நம்ம அசியூம் பண்ணோம். அப்போ இது என்ன தெரியுமா, டூ டேன் ஏ பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ. ஏமா டூ டேன் ஏ பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏன்னா அது டேன் டூ ஏ. அப்போ இது டேன் டூ ஏ ப்ளஸ் டேன் டூ பி ப்ளஸ் டேன் டூ சி ஈக்குவல் டு டேன் டூ ஏ இன்ட்டு டேன் டூ பி இன்ட்டு டேன் டூ சி. ஸோ நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இதை ப்ரூவ் பண்ண மாதிரி. இங்கே எப்படி நீ ஏபிசி வச்சு இந்த ரிசல்ட் சொல்கிறியோ அதே மாதிரி டூ ஏ டூ பி டூ சி வச்சு இதே மாதிரி மூணையும் ஆட் பண்ணி அது எதுக்கு சமமாக இருக்கும், மூணையும் பெருக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறத நீ ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அது முடிஞ்சு. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 180 தெரியும் இல்லையா, இப்போ எனக்கு தேவை டூ ஏ டூ பி டூ சி. அப்போ நிச்சயமாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 180, திஸ் இம்ப்ளைஸ் டூ ஏ எல்லாத்தையும் டூவால் பெருக்குனீங்கன்னா டூ ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் டூ சி இஸ் ஈக்குவல் டு 360 அப்படின்னு வரும். இதுலேயும் அதே மாதிரி இந்த டூ ஏ ப்ளஸ் டூ பி இங்கே இருக்கட்டும், இந்த டூ சி அந்த பக்கம் தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா அது வந்து 360 மைனஸ் டூ சி அப்படின்ட்டு உங்களுக்கு மாறிடும். இப்போ ரெண்டு பக்கமும் எப்பையும் போல் டேன் அட்டாச் பண்ணுங்கள். அப்போ இது டேன் ஆஃப் டூ ஏ ப்ளஸ் டூ பி இஸ் ஈக்குவல் டு டேனுக்குள்ள 360 மைனஸ் டூ சி. இது நம்ம எப்பயும் போல் இதே மாதிரி ஃபார்முலா, இது ஏபிக்கு போட்ட மாதிரி. இப்போ நம்ம எதுக்கு போட போகிறோம், டூ ஏக்கும் டூ பிக்கும் போட போகிறோம். ஸோ இங்கே ஒரு பை வரும், மேலே வந்து டேன் ஆஃப் ஃபஸ்ட்டு டூ ஏ அடுத்து ப்ளஸ் டேன் டூ பி பை ஒன் மைனஸ் டேன் டூ ஏ இன்ட்டு டேன் டூ பி வந்துச்சா. இது வந்து எல்ஹெச்எஸ், ஆர்ஹெச்எஸில் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் டேனுக்குள்ளே 360 வந்திருக்கு, 360 ப்ளஸ் 360 மைனஸ்னு வந்தால் டேன் ஃபங்க்ஷன் மாறாது. அப்போ டேன் எழுதிக்கணும், 360 மைனஸ் சி விட்டுட்டிங்கன்னா இங்கே டூ சி வரும். இப்போ எங்களுக்குள்ளே என்ன குறி போடுறதுன்னு பார்க்கணும், 360 மைனஸ் டூ சினா 360னா ஒரு ஃபுல் ரவுண்ட், மைனஸ் டூ சி 360 கொஞ்சோன்னு குறைச்சிக்கிறோம். அப்போ இது எத்தனாவது குவாட்ரன்ட்னா நாலாவது குவாட்ரன்ட், நாலாவதுல காஸ் தான் ப்ளஸ், அப்போ இதுக்கு என்ன வரும் குறி மைனஸ். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்த்தா,
இந்த ஃபார்முலா இதுவும் ஒரே மாதிரி தெரியுதா? எஸ் அப்போ இது இதே மாதிரி நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதினோம்னா நமக்கு கரெக்டாக நமக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை க்ராஸ் பண்ணி இப்போ என்ன வரும், டான் டூ ஏ ப்ளஸ் டான் டூ பி ஈக்குவல் டு ஒன் இன் டூ திஸ் இஸ் மைனஸ் டான் டூ சி, தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டான் டூ ஏ இன்ட்டு டான் டூ பி இன்ட்டு டான் டூ சி அப்படின்னு வருது. இப்போ இந்த மைனஸ் டான் டூ சி இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் என்ன வரும், டான் டூ ஏ ப்ளஸ் டான் டூ பி ப்ளஸ் டான் டூ சி இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் சம், சம்னா கூட்டல், இது எதை கூட்டியிருக்கியோ அதுவே இங்கே என்னென்னு வருது பெருக்கலாக வருது டூ சி. இப்போ நம்ம ஃபார்முலா போட வேண்டியதுதான், டான் டூ ஏன்னு என்ன, டூ டான் ஏ பை ஒன் மைனஸ் டான் ஸ்கொயர். இப்போ ஃபார்முலா போட்டீங்கன்னா டூ டான் ஏ பை ஒன் மைனஸ் டான் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் அடுத்தது டூ டான் பி பை ஒன் மைனஸ் டான் ஸ்கொயர் பி ப்ளஸ் டூ டான் சி பை ஒன் மைனஸ் டான் ஸ்கொயர் சி இஸ் ஈக்குவல் டு இதுவும் அதே தான், இங்கே ப்ளஸ் வந்துருக்கு இங்கே வந்து ப்ராடக்ட். அப்போ டூ டான் ஏ பை ஒன் மைனஸ் டான் ஸ்கொயர் ஏ இன்ட்டு டூ டான் ஏ பை ஒன் மைனஸ் ஸோ இது பி டான் ஸ்கொயர் பி இன்ட்டு டூ டான் சி பை ஒன் மைனஸ் டான் ஸ்கொயர் சி. ஓகே ஸோ இப்போ நம்ம திரும்ப என்ன செய்யணும், டான் ஏக்கு பதிலாக எக்ஸு, டான் பிக்கு பதிலாக ஒய், டான் சிக்கு பதிலாக ஜெட்டு. அப்போ இது டூ எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய் பை ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜெட் பை ஒன் மைனஸ் ஜெட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதே இது ப்ராடக்ட். ஸோ இங்கே நம்ம ப்ளஸ் ப்ளஸ்ஸாக போட்டது இங்கே ப்ராடக்டாக வரும். ஸோ ட்ரிக்னோமெட்ரியை யூஸ் பண்ணி நாம் இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே பாய், ஹென்ஸ் ப்ரூவ்.